ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கதமம் நாம் இன்னைக்கு பச்சை மொச்சை யூஸ் பண்ணி புளி இல்லாமல் எப்படி ஒரு குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மொச்சை சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மொச்சை வாங்கி உரிச்சிட்டு ஒரு கப் அளவு உரிச்ச மொச்சை பருப்பு எடுத்திருக்கேன் இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்லையே ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கனாலே நல்லா வெந்துடும் எடுத்து அந்த பருப்பை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்குச்சின்னா பருப்பு வெந்துருச்சுன்னு எடுத்தோம் இங்கே குக்கர்லேயும் போடலாம் இல்லை ஓப்பன் பாட்லேயும் வச்சு வேக வைக்கலாம் எப்படின்னாலும் இந்த பச்சையாக இருக்கிறதுனால வெந்துடும் ஸோ இந்த பருப்பு வேக வச்சது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயமும் அல்லது ரெண்டும் கலந்து கூட எடுத்துக்கலாம் பூண்டு பல் ஆறு ஆறு டு ஏழு பல் எடுத்து அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம் நார்மல் மிளகாய் அல்லது கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் இப்போது தக்காளி போகிறோம் மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளி சேர்க்காதனால தக்காளியோட புளிப்பு தான் நமக்கு இருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா குலைவாகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவு பொடியாக நறுக்கிய தேங்காய் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்க போகிறோம் அரைக்கும் பொழுது இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பச்சை மொச்சையிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொச்சையும் சேர்த்து இதில் நல்லா அரைச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கின கடாயவே எடுத்துக்குவோம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ நம்ம தாளிக்கிறதுல வெங்காயம் சேர்க்க போகிறதுல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தெரிக்கும் அதனால மெதுவாக சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி அந்த தண்ணி பத்தாத அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் கொதித்து வரும்பொழுது நல்லா திக்கான குழம்பு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சையும் ஃபஸ்ட்டே சேர்த்துறணும் அப்போ தான் மொச்சையோட அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இப்போ காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தாத அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் இருக்கும்லே அது சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க மூடி போட்டு வேக விடுங்க லைட்டாக தெரிக்கும் இது தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கல இதெல்லாம் கொஞ்சம் சுண்டி திக்காகி நம்ம ஒரு சாம்பார் அல்லது தக்காளி குழம்பெல்லாம் வைப்போம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா ஃபைனலாக கொஞ்சம் தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய புளி இல்லாத மொச்சை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை புளி இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ஈவன் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியுடைய புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறச்சோ இன்னும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மொச்சை போட்டு நம்ம யூஸ்வலாக புளி சேர்த்து தான் குழம்பு வைப்போம் புளி இல்லாமல் இது கர்நாடகா ஸ்பெஷல் குழம்பு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்